ஹாய் காய்ஸ், இது நம்ம சேனல் அம்பி டாக். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஎம் டயட்டோட ஃபோர்த் டே எப்படி போச்சுன்னு சொல்லி பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி நான் காலை எந்திரிச்சதும் வந்து மிரரில் வந்து பார்த்தேன். ஸோ நான் அப்படியே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணேன் என்னோடய ஃபீலை. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம ஒல்லி ஐட்டம்ஸாக வேறு லெவல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தோணுச்சு பார்க்கல. இந்த அப்படி நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் என்னோடய ஃபேஸும் வந்து காட்டுறேன். ஸோ ஃபேஸும் பார்த்தீங்கன்னா செம்ம க்ளோவாக இருக்குல்ல. பட் நம்ம வந்து ஃபேஸ் க்ளோவாக இருக்கிறது ஒரு பக்கம், பட் எனக்கு வந்து ரொம்ப போன்ஸ்லாம் வந்து தெரிகிற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி வந்து எனக்கு வெயிட் குறைக்கிற வந்து நெக்கில் வந்து அந்த போன்ஸ் தெரியும். ஸோ இந்த எஞ்செலும்புலாம் தூக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ என்னை வந்து இப்போ வீட்டை பெரியவங்க பார்த்தாங்கன்னா எலும்பி தூக்குற அளவுக்கு வந்து உடம்புலாம் குறைக்காத போதும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நேற்று எனக்கே வந்து ஃபீல் ஆச்சு. இந்த அந்த சபினஸ் வந்து போயிடுச்சு. ஸோ கண்ணுமே வந்து நல்லா ஒல்லியான மாதிரி வந்து இருந்தது. ஒருவேளை பிரம்மையாக இருக்குமோ, ஸோ எனக்கு தான் பார்க்க அப்படி இருக்கான்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஒல்லி ஐட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் இருந்தது. அண்ட் ஒரு பக்கம் ஜாலியாக வந்தது. ஸோ அதுக்கப்புறம் காலை எழுந்திரிச்சு தம்பிக்கு வந்து சப்பாத்தி பண்ணி கொடுத்தேன். ஸோ அவருக்கு வந்து இந்த ஷேப்ஸில், அவர் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்கூல் போகையில் வந்து நான் இட்லி தோசை இதை தவிர வேறு எதுவுமே அவர் வந்து சாப்பிட மாட்டார். ஸோ வீக்கெண்ட் இந்த மாதிரி டேஸில் தான் வந்து இந்த சப்பாத்தியெல்லாம் வந்து செஞ்சு தருது. ஸோ புதினா சட்னி வித் சப்பாத்தி. ஸோ எனக்கே சாப்பிடணும் போல தான் இருந்தது. பட் நம்ம இன்றைக்கி டேயில், அதாவது ஃபோர்த் டே வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டே வந்து நம்ம பனானா அண்ட் மில்க் தான் வந்து சாப்பிடுவோம். டைம் பார்த்திங்க அப்படின்னா 10:30 வந்து ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ரெண்டு பனானாவும் அண்ட் வந்து மில்க் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த டயட் அப்படின்றப்போ கேலரி வந்து மில்கில் கம்மியாக இருக்கிற இந்த ஸ்கிம்டு மில்க்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து எடுத்துக்கணும். பட் நான் வந்து நம்ம வீட்டில் மாடு இருக்குது, இன் மாட்டு பால் இருக்குது. ஸோ அதிலே வந்து தண்ணி கொஞ்சம் இப்போ வந்து ஒரு ஹாஃப் வந்து நம்மளுக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் வந்து இருக்குது அப்படின்றப்போ அதில் வந்து இன்னொரு ஹாஃப் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கிறது. ஸோ கேலரி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி மில்க் எடுக்கணும். ஸோ நான் வந்து கொஞ்சம் பால் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ காலைல வந்து எனர்ஜெட்டிக்காக இன்றைக்கி டே வந்து நம்ம ஃபுல் ஆஃப் வந்து இப்படி தான் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ பனானா மில்க் மாற்றி மாற்றி வந்து சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். ஸோ கொஞ்சம் வந்து கடுப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டே, ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து பனானா டயட்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே வந்து 3 days வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்தது. ஸோ 88 85 kgs வந்து நான் வந்து லாஸ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பிடிச்ச ஒரு டயட்டு அப்போது. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி இந்த 7 days வந்து எனக்கு ஃபேவரட் டேவாக வந்து இந்த ஃபோர்த் டேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கெஸ் பண்ணேன். ஸோ அந்த ஃபோர்த் டே வந்து வந்துடுச்சு. ஸோ நான் வந்து என்ஜாயபிளாக தான் வந்து இந்த டேவை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தம்பி வந்து அவருக்கு லீவில் சண்டே. ஸோ அப்படின்னால அவர் வந்து என்ன விளாட்றோம் இல்லை, என்னை வச்சு தான் வந்து விளாடுவார். ஸோ பக்கத்தில் உட்காந்துட்டு அவர் விளாண்டுட்டு இருந்தார். ஸோ ஆல்ரெடி அவருக்கு ஒரு பனானா வந்து கொடுத்துருந்தேன், நம்ம வந்து சூப்பராக வாங்கினோம்ல. ஸோ ஒரு சீப்பு பனானா. ஸோ அது வந்து அப்படியே செம்மையாக இருந்தது. நான் கூட ஐயோ நம்ம வந்து இவ்வளோ நாளுக்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டோமே, ஸோ கெட்டுருமோ அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம வந்து திங்ஸ்லாம் வாங்கினோம்ல, ஸோ அப்போ வாங்கின பனானா தான் செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த நல்ல டேஸ்ட்டும் வந்து நல்லா இருந்தது. நம்ம பனானா வந்து இன்றைக்கி ஃபுல் டேயில் வந்து ஒரு 8 bananas வரைக்கும் நம்ம வந்து எடுக்கலாம். பட் பனானாவோட சைஸை பொறுத்து வந்து வேறு ஆகும், ஏன்னா கேலரிக்கு வந்து நம்மளுக்கு கவுண்ட் ஆகணும்ல. ஸோ ஃபுல் டேயில் வந்து நம்ம இப்போ குட்டி சைஸ் பனானா அப்படின்னா நம்ம வந்து 8 to 10 வரைக்கும் வந்து எடுக்கலாம். பட் நான் வச்சுருக்கிறது வந்து மீடியமான சைஸ் பனானா. ஸோ ஒரு 5 to 6 வரைக்கும் வந்து நான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். இந்த சாப்பிடும் போது தான் நம்மளுக்கு வந்து பாசம்லாம் வந்து வரும். ஸோ அவர் வந்து எனக்கு கொஞ்சிட்டு இருந்தார். சரி, நானும் எனக்கு கொஞ்சம் பசி அதிகமாகிடுச்சு, இதே தம்பி இருக்கிற சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன் ஒரு பக்கம். பட் பால் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து குடிச்சிட்டேன். ஸோ சூடாக வந்து நம்மளுக்கு மில்க் எடுக்கல வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஃபீல் வந்து கொடுத்துச்சு. ஏன்னா வந்து நம்ம இந்த ஒரு 3 days வந்து மில்க் அதுலேயும் வந்து இந்த டீ எல்லாம் விட்டுட்டோம். ஸோ இந்த மில்க் எடுக்கல வந்து ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கும். ஸோ நிறைய பேர் வந்து மில்க் குடிக்காதவங்க வந்து இந்த ஜிஎம் டயட்டை வந்து யோசிப்போம். ஸோ நான் வந்து அப்படி கிடையாது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து இந்த மாதிரி பிளெயின் மில்க் வந்து நான் அப்போ இருந்தேன். ஸோ அண்ட் நம்ம 90+ வெயிட் இருந்தோம்ல. ஸோ அப்போருந்தே வந்து மில்க்கை வந்து நான் அவாய்ட் பண்ணதே இல்லை. அண்ட் நிறைய பேர் வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்றப்போ மில்க் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் நான் அப்படி இல்லை, மில்க் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மோரை வந்து ரெடி பண்ணி சொந்த மாதிரி எடுப்பேன். ஸோ பெர் டே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சமான குட் ஃபேட் இருக்கணும், அண்ட் வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் இருக்கணும், அண்ட் கார்ப்ஸ் இருக்கணும், அண்ட் ஆயில் இருக்கணும். ஸோ எல்லாமே மிங்கிள் பண்ணி பேலன்ஸ்டாக வந்து நம்ம டயட் பண்ணது தான் பெஸ்ட் எப்போவுமே. ஸோ
நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் ஜிஎம் டைட் பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கே கொஞ்சம் வந்து முடியுமா, ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நிறைய பேர் வந்து இது வந்து பேலன்ஸ்டாக வந்து பண்ணுங்கள், ஸோ திரும்ப வெயிட் வந்து கெயின் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய மைண்ட் செட்டில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக வந்து கெயின் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ. இன்னும் எனக்கு வந்து ரொம்ப ஆசை ஜிஎம் டைட் வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சூப்பராக வந்து நம்ம ஃபோர்த் டே வந்து வந்திருக்கோம். ஸோ அப்படியே வந்து நீங்கள் எல்லாம் வந்து இப்போ வீடியோ பார்த்துட்ருக்கலாம், இந்த செகண்டில் வந்து ஓகே நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ சூப்பராக வந்து நான் சாப்பிட்டேன் மார்னிங். இந்த அடுத்த ஆஃப்டர்நூன் வந்து நேற்று சண்டேன்றனால வந்து நான்வெஜ் ஏதாவது எடுப்பாங்க, பட் நான் வந்து சொல்லிட்டேன் நாளைக்கு வந்து எடுக்கலாம், ஸோ அப்போ தான் நானும் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் இருக்கிற திங்ஸு அண்ட் இந்த காளான் இதெல்லாம் போட்டு கிரேவி பண்ணி சமையல் முடிச்சிட்டேன். இந்த சமைச்சிட்டுக்கையில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு ஹாஃப் பனானா வந்து சாப்பிட்டேன். ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு பனானா அண்ட் அந்த மீது ஒரு ஹாஃப் பனானா இருந்துச்சு. ஸோ அதோட வந்து ஒரு கிளாஸ் பால் அப்புறமா வந்து கோகோ பவுடர் வந்து நம்ம அன்னைக்கு ஜெல்லி வாங்கினோம்ல சாப்பா வந்து வாங்கினேன். ஸோ இப்போ வந்து இதை எல்லாத்தையும் போட்டு ஒரு மில்க் ஷேக் பனானா மில்க் ஷேக் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ரெண்டு பனானா சாப்பிட்டோம் அண்ட் இப்போ ஒரு மூணு பனானா. ஸோ நான் ஊடால வந்து ஒரு ஹாஃப் சாப்பிட்டேன், இப்போ ஒரு ரெண்டு பனானா. ஸோ ஒரு ஃபைவ் பனானா வந்து இப்போ வந்து நம்ம காலி பண்ணிட்டோம். ஸோ பனானா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டுட்டு ஒரு கிளாஸ் பாலை ஊற்றிட்டேன். இன் நம்ம வந்து சும்மா ஃப்ளேவருக்காக தான் வந்து இந்த கோகோ பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம். இன் இது போக வந்து நம்ம இந்த கேஷ்யூ நட்ஸ் வந்து போட்டு அப்படியே வந்து செம்மையாக இருக்கும் மில்க் ஷேக் வந்து, பனானா மில்க் ஷேக் வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் ஆகும். பட் நான் வந்து யோசித்தேன் சரி ஓகே வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை மட்டும் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்காம இது வந்து நீடர் இல்லை, ரொம்ப வந்து கம்பல்சரி இது தான் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணணும்னு இல்லை. எனக்கு வந்து தோணுச்சு சரி இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தா கொட்டையில் கொஞ்சம் அதிகமாக கூட்டிட்டேன், அதுக்கு தான் ஸ்பூன் யூஸ் பண்ணணும். பட் நம்மளுக்கு தான் வந்து பழக்கொள்ளே. ஸோ ஒரு பக்கம் மிக்சியில் வந்து போட்டு அடிச்சிட்டேன். பட் வந்து நம்ம மிக்சி அண்ட் நம்ம ஊர் கரண்ட் வந்து கொஞ்சம் மோசம். ஸோ அப்படினால அங்கங்கே லைட்டாக பனானா வந்து அடிபடாமல் வந்து இருந்தது. பட் ஓகே இருந்தாலும் நம்ம தான் எப்படினாலும் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே கரெக்டாக ஊற்றினே நம்ம அந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து வந்தது. ஸோ அப்படியே ஃபுல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு அப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒன்றும் டெம்ப்டே ஆகலை ஆக்சுவலாக. ஸோ சாப்பிட வந்து நம்மளுக்கு நல்லா சாப்பிடணுமே, சே இப்போ என்னடா அப்படி டயட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து இல்லை. ஸோ நான் வந்து என்ஜாய் பண்ணி தான் வந்து இந்த டயட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த கோகோ பவுடர் ஆட் பண்ணது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கொடுத்துச்சு. பட் நம்ம ஸ்வீட்னஸ்க்காக வந்து எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ ஆல்ரெடி பனானா வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அண்டு இந்த டயட்டில் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் தான். ஸோ பிளைன் அந்த ஒயிட் சுகர் இந்த ஒயிட்டாக இருக்க எல்லா ஐட்டமுமே வந்து விட்டுற வேண்டியது தான். பட் இந்த பன்னீர்லாம் சாப்பிட்லாம், அதுக்குன்னு வந்து ஒரு சில கமெண்ட்டில் வந்து பன்னீரும் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஸோ அப்புறம் சூப்பராக மிக்ஸ் பண்ணி வந்து குடிச்சிட்டேன். அண்ட் இதுவே எனக்கு வந்து நல்ல ஃபீலிங்காக இருந்தது. அண்டு புதுசாக வேறு ட்ரை பண்ணிக்கோம். ஸோ டேஸ்ட் வந்து நம்ம எப்படி டேஸ்ட் பண்ணிக்கிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். அண்ட் இன்றைக்கி வீடியோ ரொம்ப லேட் ஆயிடுச்சுல. ஸோ இன்றைக்கி டயட்டுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. ஸோ அதனால் போயிட்டு வந்துட்டு சமைச்சிட்டு இன்னும் சாப்பிட கூட இல்லை. ஸோ வீடியோ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து பேசிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனர்ஜிக்காக வந்து பேசுகிறேன்ல. ஸோ நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடலோ அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நான் வந்து குஷியாயிருவேன். ஸோ சூப்பராக வந்து ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டேன். இந்த அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி டேயில் நம்ம வந்து இந்த சூப் ஜிஎம் டயட் சூப்பும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டீஹைட்ரேட்டாக ரொம்ப பசிக்கிற மாதிரி அந்த ஃபீல் இருந்தது அப்படின்னா ஃபோர்த் டேயில் நம்ம அந்த சூப்பும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபோர்த் டேன்னு இல்லை, நம்ம கண்டினியூவாக அந்த செகண்ட் டேலேருந்தே வந்து அந்த சூப் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இன்னது போக லெமன் ஜூஸும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக குடிச்சிட்டேன். அண்ட் எப்போவுமே நம்ம பண்ணுறதான் சாப்பிட்டோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சிருந்ததெல்லாம் வந்து காய போட்டுட்டு. எப்போ வந்து நான் மாடிக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து இந்த மூச்சு லைட்டாக வந்து வாங்குவோம், யாராக இருந்தாலும் வாங்குவோம். பட் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ ரொம்ப பாடியை வந்து ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி அண்ட் ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி அண்ட் சூப்பராக அந்த டாக்ஸின்ஸ் வந்து நம்மளுக்கு பாடியிலேருந்து கிளென்ஸ் ஆகுது. ஸோ அப்படின்னால நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நேற்று டே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேவாக வந்து இருந்தது. ஸோ நான் வந்து ரொம்ப பிரிஸ்காகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த டயட் வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து நானுமே அப்படி தான் ரொம்ப யோசிச்சுதான் உங்களுக்கே தெரியும். ஸோ இவ்வளோ நாளாக வந்து நான் வந்து ஒரு டயட் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்போ அதுவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்டில். ஸோ நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க நம்ம நார்மலாக சாப்பிடுவோம் என்று வந்து அந்த அன்றைக்கி டேயில் என்ன பண்ணுமோ ஸோ அதுதான் வந்து சாப்பிட்டுட்டே வந்து வெயிட் லாஸும் வந்து பண்ணிகிட்ருந்தோம். பட் நான் இப்போ ஜிஎம் டயட் பண்ணதுக்கு வந்து
ஒரு சின்ன ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நம்மளாலேயும் பண்ண முடியும் அப்படின்றனால தான். ஸோ அது மாதிரி வந்து எனக்கு பண்ணிவிட்டு ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ சூப்பராக வந்து நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து காய போட்டுட்டேன். இன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம தம்பிக்கு வந்து ஹோம்ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ஒரு பெரிய எனக்கு ஒரு டாஸ்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னது பக்கம் வந்து இந்த தலைக்கு வந்து தலைவலியே வர வச்சிருவார். ஸோ இவர் என் எழுதுறாரு 4:00 வந்து ரைட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணார். 7:00 வரைக்கும் என்னை வச்சு செஞ்சிட்டாரு. இண்டு அழுக வேற. ஸோ நம்ம வந்து இதில் ஏதாவது கொஞ்சம் ஹார்ஷாக ஒழுங்கு அழுது அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து அவர் அழுதுருவார். ஸோ நானும் சரி பொறுமையாக தான் வந்து ஹேண்டில் பண்ணேன். பட் என்னோடய பொறுமையை வந்து அவர் ரொம்ப சோதிச்சிட்டார். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே வந்து எனக்கு செம்ம சூப்பராக போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஒரு 3 hours வந்து ரொம்ப கொடூரமாக வந்து போச்சு. ஸோ அழுகிறாரு, எழுத மாட்டேன்றாரு. ஸோ ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபுல் எனர்ஜி வந்து இவராலே வந்து லோ ஆன மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ நானும் ஓகே காம் டவுன். அவராக வந்து ஆக்சுவலாக எழுத மாட்டார். என் ஸ்கூலுக்கு வந்து அன்றைக்கி போயிருந்தேன்ல. ஸோ சாட்டர்டே போயிட்டு ஸோ அப்போ வந்து மேம்மே வந்து சொன்னாங்க. ஸோ வீட்லேயும் அவர் அப்படி தான் செய்கிறாருன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்க பார்த்தா ஸ்கூல்லேயும் அவர் அப்படி தான் செய்கிறாராம், எழுதவே மாட்டாராம். ஸோ இனிமேல் வந்து நம்ம கையை பிடிச்சி எழுதவே வைக்கக்கூடாது, ஒழுங்காக அவராக எழுதட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து எழுத தான் பட் ரொம்ப டிலே ஆச்சு. பட் ஒரு வழியாக முடிச்சிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சுல. சரி ஓகே நைட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயே வந்து இந்த மாதிரி கவுஸ் மில்க் இல்லை வந்து நீங்கள் பேக்கெட்டில் வந்து மில்க் வாங்குறீங்க ஆவின்னு இந்த மாதிரி ஏதாவது மில்க் வாங்குறீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஹாஃப் வந்து மில்க் அண்ட் ஹாஃப் வந்து தண்ணி. ஸோ ரொம்ப வந்து நம்மளுக்கு கேலரி கம்மியாக இருக்கணும்ல. ஸோ அப்படிங்கிறனால இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இங்கே இது வந்து ப்ராப்பரான மெத்தடானு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கிங்களோ. ஸோ எனக்கு வந்து தப்பு அப்படின்னா சொல்லிடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஏதாவது வந்து இஷ்யூஸ் வந்து வந்துடக்கூடாது. ஸோ கரெக்டானு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வித் ஒரு பனானா. ஸோ நம்ம வந்து ஓவராலாக ஒரு 5 வந்து சாப்பிட்டோம். ஸோ இதோட வந்து 6 பனானா. ஸோ இப்போயும் வந்து பாலை காய்ச்சினதும் அப்படியே சூடாக வந்து பால் எடுத்துக்கிட்டேன். இன் 4 glass கூட நம்ம வந்து எடுக்கலாம். பட் 3 வந்து ஏன்னா நம்ம இந்த மில்க் எடுக்கிறோம். ஸோ நீங்கள் ஸ்கிம்டு மில்க் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 glass வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இதுவே வந்து பேலன்ஸ்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் சூடாகவே இருந்தது. அண்டு சூடாக வந்து குடிக்கல, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபுல்லாத்தையும் வந்து குடிச்சிட்டேன். பால் வந்து இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்ததா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் குடிக்க அதுக்கப்புறம் அந்த பனானா சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. ஸோ அப்படியே வந்து சாப்பிட்டேன். இண்டு சாப்பிடையில் வந்து தம்பி வந்து கொஞ்சம் அவருக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இந்த இதில் வந்து நம்ம ஒர்க் அவுட் அப்படின்ற மாதிரி இந்த 4 days நான் வந்து எதுவுமே பண்ணல. ஸோ இது வந்து எதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் உங்களுக்கு கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஸ்பீடப் ஆகணும் அப்படின்றப்போ மார்னிங் வந்து ஒரு 1/2 hour வந்து வாக்கிங் ஆர் ஒர்க் அவுட் வந்து ஒரு 15 minutes வந்து பண்ணலாம். பட் எனக்கு வந்து வீட்டில் வேலையே சரியாக இருக்கா. ஸோ இதுவே வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது. இந்த அதுக்கு வந்து ஒர்க்லாம் நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் பார்க்குறோம் அப்படின்றப்போ அதுக்குரிய கேலரி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு ரொம்ப கம்மி. ஸோ வந்து பேர்ன் ஆகையில் வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து லோவாக வந்து ஃபீல் ஆகிடக்கூடாது. ஸோ அப்படின்றனால நான் ஒர்க் அவுட் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த அதுக்கப்புறம் குடிச்சிட்டு கேள திரும்ப நான் வந்து என்ன நானே பார்த்துக்கிட்டேன். வாவ் நல்ல ஐட்டமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரொம்ப வந்து ஆனால் நாளைக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லி தெரியல. ஸோ பார்ப்போம். எனக்கு வந்து பிடிச்சிருக்கு தான். இண்டு அதை நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஷோல்டர் கிட்ட இந்த அந்த நெக்கு கிட்டலாம் வந்து போன்ஸ் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி வந்து இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குடிச்சிட்டு அப்புறம் தம்பி கூட வந்து சேர்ந்து நானும் தூங்கிட்டேன். இந்த இந்த டயட்டில் வந்து நம்ம தூக்கமும் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ ஹெல்த்துக்கு நல்லது, பொதுவாகவே நல்லது. இந்த இந்த டைமில் வந்து நம்ம டயட் பண்ணுன்றப்போ ரொம்ப ஸ்ட்ரெயின் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ ஸ்லீப் வந்து ப்ராப்பரான ஸ்லீப் வந்து இருக்கணும். ஸோ சூப்பர் அண்ட் ஃபைன். இந்த நம்ம 3rd day ரிசல்ட் வந்து 65.800 வந்து இருந்தோம். இந்த அதுக்கப்புறம் அதாவது நம்ம பனானா டயட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 65.300. ஸோ ஒரு 500 வந்து லாஸ் ஆகிருக்கு. இன் ரொம்ப ஒரு நாளைக்கு 1 kilo வந்து குறையல. ஒரு நாளைக்கு 600, ஒரு நாளைக்கு 500. ஸோ அப்படின்ற மாதிரி ஸ்மூதாக வந்து லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து 4th day வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோம். இன்னும் மீதி 3 எப்படி போகுது அப்படிங்கிறத வீடியோவை வந்து கண்டினியூவாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பாய், நாளைக்கு மீட் பண்ணுவோம். டாடா.